வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்னைக்கு நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் அருமையாக ரொம்ப சுவையான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் வந்து இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆக்சுவலி இந்த ரெசிபியை வந்து ஒரு குக்கிங் காம்படிஷனுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருந்தேன். செஃப் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அண்ட் நான் செஞ்ச மெத்தடும் வந்து ரொம்ப சூப்பரான மெத்தட், கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் வாங்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு அது இன்னமும் வந்து மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை தான் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த மினியேச்சர் குக்கிங்கில் நான் வந்து காட்ட போகிறேன். இந்த ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் இந்த பிரியாணி நம்ம செய்வோம். என்னென்னா, மசாலா தனியாக நம்ம செய்வோம், அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து தனியாக நம்ம குக் பண்ணுவோம். சரி வாங்க, இப்போ இதை எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் எங்களோட கிச்சன் செட்டப். முதல்ல வந்துட்டு நம்ம ரைஸை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இந்த ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சீரக சம்பா யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணியில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நட்சத்திரப்பூ, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறமா பிரியாணி இலை. இது எல்லாம் வந்து இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை வந்து நம்ம போட்டு அது 70% வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடில் இருக்கட்டும், கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணணும். இந்த சிக்கன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு மினிமம் ஒரு 1 hour வரைக்கும் நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம ஊற வச்சோம்னா அதுக்கான ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். ஸோ இப்போ நான் மினியேச்சரை செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பெரிய பீசஸ் வேணாம் அப்படின்றதுக்காக நான் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாகவே போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த மேரினேஷன் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் நம்ம மசாலாலாம் வந்து நம்ம சேர்க்கணும். அது முதல்ல வந்துட்டு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு வெடித்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மசால் தூள், ஃபஸ்ட்டு வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா தூக்கி கொடுக்கறதே இந்த கரம் மசாலா தான். அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், அது ஒரு நல்ல கலர் உங்களுக்கு தரும்.
இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் நிறைய நெய் தேவைப்படும். நெய்யில் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தயிர் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கணும். கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ், எலுமிச்சம் சாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக இருக்கிற ரொம்ப ஹைலைட்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதாவது வறுத்த வெங்காயம். அதையும் வந்து நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது உரமாக இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் வெங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி சுற்றுச்சு. நான் ஏற்கனவே வந்து இந்த அரிசியை நல்லா கழுவி காய எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ வந்து சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 70% அளவுக்கு தான் வேகணும். முழுசாக வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தம் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து கொலகொலன்னு ஆயிரும், பிரியாணி வந்து புளிவாக வராது நம்மளுக்கு. அதுக்காண்டி நம்ம வந்துட்டு ஒரு 70% அளவுக்கு நம்மளுக்கு அரிசி வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த அடுப்பில் வந்து நான் வந்து வெங்காயத்தை நான் வறுக்க போகிறேன். நல்லா சூடு எண்ணெயாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு நம்ம இப்போது வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நான் இதை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளவு பொன்னிறமாக இருக்கணுன்றத நான் காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா வறுப்பாடட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக நீங்கள் வறுத்து வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம போடுறதுனால நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும், அதே டைமில் பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரியாணி. தேவையான அளவு நீங்கள் வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு மேரினேஷனுக்கும் நம்மளுக்கு தேவைப்படும், அதே டைமில் நம்ம தம் போடுறப்பையும் நம்மளுக்கு வந்து வெங்காயம் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் வந்து வெங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சாதம் வந்து ஒரு 70% அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் நல்லா. கொஞ்சமாக நான் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே திகட்டாமல் இருக்கும். ஏன்னா முழுசாக நெய்யிலையும் நம்ம செய்யலாம், அது சில பேர்த்துக்கு ரொம்ப வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நான் பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். மசாலா எல்லா சிக்கன்லேயும் வந்து நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. நெய் சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே நம்ம சேர்த்து அதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும் சிக்கன்.
இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. அப்பப்போ நடுவில் நடுவில் வந்து கிளறி விட்டுருங்க, இல்லாட்டினா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு பிரியாணியோட எக் இல்லாமல் எப்படி, அதனால நான் மினியேச்சர் பிரியாணி தம் பிரியாணி பண்ணுறதுனால எக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த எக்கு வந்து நம்ம பெரிய முட்டை வந்து மினியேச்சருக்கு வந்து செட் ஆகாது, அதனால நான் காடு முட்டை வாங்கி அதை வந்து நான் இப்போ வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம போய் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம காடு முட்டையை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காடை முட்டையை நம்ம தண்ணியில் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ மசாலா எல்லாமே வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. பக்கத்தில் இருக்க காடை முட்டையும் வந்து சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரெண்டத்தையும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம காடை முட்டையோட தோலை உரிச்சு எடுத்துடலாம். ஸோ நான் வந்து பிளெயினாக காடை முட்டை கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஐடியா யோசித்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து இந்த எக்கை வந்து சும்மா மசாலா போட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்து நம்ம அதை சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ எண்ணெய் சூடு படுத்தியிருக்கேன். அதில் லைட்டாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள், இது மூணுத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துடலாம். அதே எண்ணெயில் இப்போ வந்து அந்த எக்கு போட்டு நம்ம சும்மா ஒரு 2 பரட்டு பறக்கணுன்னா அந்த மசாலா வந்து அந்த எக்கில் வந்து கூட்டாயிரும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா வெறும் முட்டை சில பேர்த்துக்கு வந்து அது பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து தம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுறேன், அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்ம தம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான அந்த பாட் நான் எடுத்துக்கிறேன். அதில் லைட்டாக வந்து நெய் ஊற்றிட்டு நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் தான் நான் வைக்க போகிறேன். சாதம் வச்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக நான் ஃப்ரைட் ஆனியன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து குங்குமப்பூவை எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம சுடு பாலில் வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா இந்த சாஃப்ரான் மில்க், அதாவது குங்குமப்பூ பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அந்த கலருக்காண்டியே தான் வந்துட்டு நம்ம இந்த இதை நம்ம சேர்க்குறோம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேசரி பவுடர் வந்துட்டு நீங்கள் பாலில் கலந்து அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் மசாலாவை நம்ம நெக்ஸ்ட் லேயரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம சாதத்தை போட்டு ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க.
ஒரு லேயர் ரைஸ், அதுக்கப்புறமா சிக்கன், அதுக்கப்புறமா ரைஸ், அதுக்கப்புறமா சிக்கன், அந்த மாதிரி வந்து நீங்கள் லேயராக நீங்கள் அடுக்கிக்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறமா அந்த குங்குமப்பூ பால், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தம் போட்டு வச்சிட்டோன்னா சுவையான ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். நெய் வந்து அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க, அப்போனா வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஃபைனல் லேயர் வந்து ரெடி பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம இப்போது சாதத்தை வச்சு ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சிடலாம். இப்போது நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ இதை சீல் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏர்டைட்டான பிரியாணி பாட் ரெடி ஆகும். ஸோ இது வழியாக வந்து எந்த ஏரும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டைட்டாக வந்து சப்பாத்தி மாவு வச்சு நம்ம சீல் பண்ணிடலாம். இதை சீல் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு தம் போட்டுடலாம். நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு நான் தம் போட்டிருந்தேன், ஏன்னா இது ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தேவைப்பட்டுச்சு. இந்த தம் ரெடி ஆகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து ரைத்தா ரெடி பண்ணிடலாம், அதாவது தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், வெங்காயம், துருகின கேரட், அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோன்னா ரைத்தா ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊற விட்டோம்னா அந்த தயிரில் வந்துட்டு அந்த வெங்காயம் ஊறி நல்லா டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சூப்பரான ரைத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி தம் பிரியாணி ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பரான கம கம ஹைதராபாதி தம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், குலையவே இல்லை. நம்ம வந்து நம்ம எப்படி இதை சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து நம்ம சர்வ் பண்ணணும். ஏன்னா மசாலா எல்லாமே அடியில் போய் செக்ரிகேட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அடியிலேருந்து எடுத்து மசாலா ப்ளஸ் வந்து அந்த ரைஸ் அதோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணணும். ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணி நாங்கள் வந்து ஜட்ஜஸ்க்கு நாங்கள் வந்து சர்வ் பண்ணோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.